அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கண்டர்ஸ் ஃபார் TNUSRB, TNPSC, SSC, RRB அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு நியூஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ்குள்ளே போகலாம். தேசிய அளவில் உறுப்பு தானம் மற்றும் உறுப்பு மாற்று சிகிச்சையை சிறப்பாக மேற்கொண்டதில் நாட்டிலேயே முதன்மையான மாநிலமாக 6வது முறையாக தமிழகம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றது தான். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 6th டைமாக வந்து தமிழ்நாடு தான் வந்து டாப்பில் இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த அமைப்பு வந்து இந்த உறுப்பு தானம் மற்றும் உறுப்பு மாற்று சிகிச்சையை வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னா, டிரான்ஸ் டேன் அப்படின்ற இந்த அமைப்பு தான். TRANS, டிரான்ஸ் டேன், TAN, இந்த அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உறுப்பு தானம் மற்றும் உறுப்பு மாற்று சிகிச்சையை வந்து மேற்கொள்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ இது வந்து உங்களுக்கு இ கவர்னன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இதெல்லாமே கவர் ஆகும். அதுலேருந்து தான் இந்த கொஸ்டின் வந்து நிறைய டைம் வந்து TNPSC-ல தமிழ்நாட்டில் வந்து உறுப்பு தானம் மற்றும் உறுப்பு மாற்று சிகிச்சையை வந்து யார் மேற்கொள்கிறாங்க, எந்த நிறுவனம் வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த டிரான்ஸ்டான் அப்படின்ற இந்த அமைப்பு தான் காரணம். ஸோ நெக்ஸ்ட்டு நேஷனல் நியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ்குள்ளே போகலாம். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் சாகித்ய அகாடமி சார்பில் நடைபெறும் சர்வதேச இலக்கிய திருவிழாவையும் சங்கீத நாடக அகாடமி சார்பில் நடைபெறும் தேசிய பழங்குடியின நடன திருவிழாவையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வியாழக்கிழமை தொடங்கி வைத்துள்ளார் அப்படின்றதான். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா திரௌபதி முர்மு அவங்கள பிரசிடென்ட்டை இது முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, ரீசெண்டாக அவங்களோட ஃபஸ்ட்டு அஃபிஷியல் டூர் வந்து எந்த ஊருக்கு போனாங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்க வந்து சந்தால் பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க ரீசெண்டாக எந்த நாட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சுரினாம், சரிங்களா, SURINAME, சுரினாம் அப்படின்ற இந்த நாட்டுக்கு வந்து பயணம் செஞ்சுருந்தாங்க. இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு அஃபிஷியலான டூரு. ஸோ இது வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ்குள்ளே போகலாம். தேசிய கல்விக் கொள்கை அறிமுகமாகி 3 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. ஸோ அப்போ வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 2020. ஸோ இது வந்து எத்தனை டைம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1968. ஸோ இந்த 68 அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா 86 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 2020, அதாவது 3 டைம் வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை வந்து திருத்திருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மாநில கல்விக் கொள்கையை வந்து அமைக்கணும் அப்படின்றதுக்காக 13 பேர் கொண்ட குழு வந்து 2022 வந்து அமைச்சிருந்தாங்க. அதோட ஹெட்டு வந்து யாராக இருந்தாங்கன்னா ஜஸ்டிஸ் முருகேசன் அவர்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் நியூஸ் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான். ஸ்போர்ட்ஸ் நியூஸில் ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் நொய்டாவில் நடைபெற்ற ஆசிய யூத் மற்றும் ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெள்ளியும் கபில் சோனோவால் வெண்கலப் பதக்கமும் வென்றனர் அப்படின்றது தான். ஸோ இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க என்ன கேம்ஸ் வந்து ரிலேட்டட் அப்படின்னா பளுதூக்கும் போட்டி, அதாவது வெயிட் லிஃப்டிங். ஸோ இதில் வந்து சஞ்சனா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கபில் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலம் வந்து வென்றிருக்காரு, அதாவது பிரான்ஸு. ஸோ இதுதான் உங்களுக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ ஃபிஃபா மகளிர் கால்பந்து உலகக்கோப்பையில் வந்து பார்த்திங்கன்னா மொரோக்கோ வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும், ஃபஸ்ட்டு டைம், சரிங்களா, இந்த டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்க்கலாம், க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட் நியூஸ்குள்ளே போகலாம். சமீபத்தில் நம்தேவ் தோண்டா மாகாணோர் தனது 81 வயதில் காலமானார். அவர் எதோடு தொடர்புடையவர், அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த துறையைச் சேர்ந்தவர் அப்படின்றது தான் இங்கே க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் தோண்டோ மகானோர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கவிஞர். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், August 2023 புதுதில்லியில் G20 மன்றத்தை நடத்தும் பின்வரும் லாப நோக்கமற்ற அமைப்பு எது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஸ்போரா. நெக்ஸ்ட் நியூஸ், 13வது இந்திய உறுப்பு தான தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா August 3. ஸோ இதனால தான் நேற்று வந்து தமிழ்நாடுக்கு வந்து அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ட்விட்டர் பறவை சின்னமான லோகோவை மாற்றிய பின் ட்விட்டரின் புதிய லோகோ என்ன? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பபெட் எக்ஸ் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் நியூஸ், செய்தியில் பார்த்த நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வங்காளதேசம், அதாவது பங்களாதேஷ். யுனெஸ்கோவில் அதிகாரப்பூர்வமாக மீண்டும் நுழைந்த நாடு எது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அமெரிக்கா வந்து இந்த அமைப்புலேருந்து திரும்ப வெளியே போயிட்டு திரும்ப வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்குள்ளே போகலாம். மக்களவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்ட மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை துவக்கி வைத்த அமைச்சர் யார்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கௌரவ் கோகோய்.
ஸோ இந்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா வந்து உங்களுக்கு பாலிட்டியில் இந்த கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ், தமிழகத்தில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர். இதுவே வந்து கம்மியான ஓட்டர்ஸ் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா அதாவது ஹார்பர் தான், ஹார்பர் ஏரியா, ஸோ துறைமுகம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு திட்டம் சமீபத்தில் எந்த நாடு முன்மொழியப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. நெக்ஸ்ட் நியூஸ், வேர்ல்ட் ஆஃப் ஒர்க் ரிப்போர்ட் எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, இவங்க தான். இதோடு இன்று நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.